அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் சாத்விக உணவு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நாம் வந்து சாத்விக உணவு நிகழ்ச்சியில் நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டு வரோம். ஹெல்த்தான நமக்கு வந்து நிறைய சூப்பு அது மாதிரி வகைகள்லாம் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி அது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி என்ன அப்படின்னா, கொண்டைக்கடலை மசால் சாதம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், கொண்டைக்கடலையில் வந்து அதிகமான புரத சத்து இருக்குது. அது நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து நல்ல சக்தி கிடைக்கும், ஆரோக்கியமான உணவு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அந்த கொண்டைக்கடலை மசால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொண்டைக்கடலை மசால் சாதம் செய்கிறதுக்கு அரிசி, இது வந்து பொன்னி ரைஸு. இந்த பொன்னி ரைஸ் வந்து ஒரு அலாக்கு அப்படின்னா ஒரு 200 கிராம் இருக்கும். ஒரு அலாக்கு நான் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சாதத்துக்கு வேண்டியது அந்த பொன்னி ரைஸு. 2 தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை மசால் சாதங்கிறதுனால கொண்டைக்கடலை வந்து 50 கிராம் அதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொண்டைக்கடலை அதாவது 200 கிராம் அரிசிக்கு வந்து 50 கிராம். அதுக்கப்புறம் வந்து அந்த மசால் சாதத்துக்கு தேங்காய் அரைச்சி போடணும். அதுக்காக தேங்காயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேங்காயும் இஞ்சியும் அதில் சேர்த்து வச்சுருக்கேன். மசால் சாதத்துக்கு வந்து காரத்துக்கு சாம்பார் தூள் போடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய மசால் சாமான்லாம் சேர்த்து வச்சுருக்கிறதுனால அது நல்லாயிருக்கும். அதனால் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் போடலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போடலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம், கடுகு இந்த 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம், தாளிக்க தேவையான பொருட்கள் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, வாசனைக்கு மல்லியும் கருவேப்பிலையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் வாசனைக்கு போடணும், நான் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே கொண்டைக்கடலை மசால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ கொண்டைக்கடலை மசால் சாதம் செய்கிறதுக்காக இந்த தேங்காயையும் இந்த ஜீரகம் கொஞ்சம் போட்டு நம்ம மிக்சியில் வந்து இதை விழுத அரைச்சிட்டு வந்துடலாம். கொண்டைக்கடலை மசால் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல நாம் வந்து ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுக்கலாம். இந்த ப்ரெஷர் பேன் இருக்கிறதுனால நான் ப்ரெஷர் பேன்லேயே நான் தாளிக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரெஷர் பேன் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் சட்டியில் தாளித்து குக்கரில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ரெஷர் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த மசால் சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம் இந்த ரெண்டையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள் நல்லா வெடிச்சு வருது. இப்போ நம்ம ஜீரகத்தையும் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கோம். வாசனைக்கு நல்லா வெடிக்கணும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதே நல்லா வதங்கின பிறகு தக்காளி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தக்காளியை நம்ம இந்த தக்காளி வந்து சீக்கிரம் வதங்குறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு 1 பிஞ்சு நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம்னா அது சீக்கிரம் வதங்கணும். அதனால 1 பிஞ்சு நம்ம வந்து தக்காளி வதக்கிறதுக்கு இதை 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா இப்போ வரைஞ்சிருச்சு. வளர்ந்ததும் இந்த கொண்டைக்கடலை இந்த 1 ஸ்பூன் நம்ம வளர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து குழம்பு போட்டுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குட்டியாக குறைச்சி போட்டுக்கலாம். இது வளர்ந்ததும் அரிசியை அரிசியும் போட்டு வதக்க ஓரளவுக்கு நல்லா 2 நிமிஷம் வதங்கிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
ஒரு லெமன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு உங்களுக்கு தேவையோ எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு பாருங்கள் வரைஞ்சி வந்து இப்போ நாம் வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஜீரகம் தேங்காய் ஜீரகத்தை போட்டு கலக்கிக்கலாம். பாருங்க இது 200 கிராம் லோட்டா, இதில் 2 லோட்டா தண்ணி ஊற்றி நான் அரைச்சி 2 லோட்டா தண்ணி ஊற்றுறேன். இதை வந்து நீங்கள் 3 சவுண்டு வைக்கிறீங்க, பேனுங்கிறதுனால 3 சவுண்டு வைக்கிறீங்க. அதே குக்கர் மற்ற குக்கராக இருந்ததுன்னா அடுப்பை ஸ்லோவில் வச்சு 1 சவுண்டு வச்சிங்கன்னா போதும். இது பேனுங்கிறதுனால இதை நம்ம வந்து 3 சவுண்டு வைக்கணும். அப்போ தான் அந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரும். பாருங்கள் நல்லா கொதிக்கணும். கொதிச்சது நம்ம இதில் மூடிடலாம். மூடி 3 சவுண்டு நம்ம இதை வைக்கணும். கொஞ்சம் மல்லி வந்து தூவிட்டுக்கலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்க புதிய வர ஆரம்பிச்சிருச்சு. இது பேனு சின்னது அப்படிங்கிறதுனால அரை ஃப்ளேமில் வச்சு 3 சவுண்டு விடுறேன். இதை நம்ம வந்து இப்போ மூடிட்டு இதில் நம்ம இது கொஞ்சம் ஆவி மேலே வரும்போது வெயிட் போட்டோன்னா டக்குன்னு பிடிக்கும். அதனால் இது கொஞ்சம் ஆவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அரை ஃப்ளேமில் வச்சு 3 சவுண்டு நம்ம இதை வச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை நம்ம மூடிடுவோம், 3 சவுண்டு வரட்டும். பாருங்கள் கொண்டக்கடலை மசாலா சாதம், இதை நான் வச்சு 3 சவுண்டு வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரிலீஃப் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ரிலீஃப் ஆகணும், தானாக ரிலீஃப் ஆகணும். நம்ம ரிலீஃப் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா சாதம் வந்து வேகாமல் போயிடும். இப்போ நம்ம வந்து ரிலீஃப் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ நல்லா அழகாக கொண்டக்கடலை மசாலா சாதம் நல்லா வெந்து நல்லா பூக்க வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம கலக்கி விட்டு எடுக்கலாம். பாருங்கள் பாருங்கள் கலர்ஃபுல்லான கொண்டக்கடலை சாதம், இதில் எல்லா மசாலும் சேர்ந்து தேங்காயெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இப்போது பரிமாறிடலாம். கொண்டக்கடலை மசாலா சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கொண்டக்கடலை சாதம் ரெசிபி, கொண்டக்கடலை மசால் சாதம் வந்து நீங்கள் எல்லோரும் செய்யுங்க. செஞ்சுட்டு அது எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஸோ இப்போது இந்த ரெசிபியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆன்மீக சகோதரி பி கே ஞான சகோதரி. அடுத்த ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி.